அமெரிக்காவின் மூத்த அணு விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பாகிஸ்தானிடம் தற்போது மொத்தம் 170 அணு ஆயுதங்கள் உள்ளன. அவை அந்நாட்டின் முக்கிய ராணுவ தளங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேகத்தில் பாகிஸ்தான் தனது அணு ஆயுத கையிருப்பை தொடர்ந்து அதிகரித்தால் 2025 ஆண்டுக்குள் அந்த நாட்டிடம் இருக்கும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை 200 இருக்கும். செப்டம்பர் 11 தேதியன்று வெளியிடப்பட்ட அணு விஞ்ஞானிகளின் ஆய்வறிக்கை ஒன்றில் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் குறுகிய மற்றும் நீண்டதூர ஏவுகணைகள் பாகிஸ்தான் நாட்டின் எந்தெந்த பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளன என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்ன? இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம். அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணைகள் மற்றும் அவற்றின் ஏவும் திறன் கொண்ட லான்ச்சர்கள் ஆகியவை இஸ்லாமாபாத்தின் மேற்கு பகுதியில் கலாசிட்டா தகார் மலைத்தொடரில் அமைந்துள்ள தேசிய பாதுகாப்பு வளாகத்தில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வளாகம் 2 பகுதிகளை கொண்டிருப்பதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் இன்ஜின்கள் வளாகத்தின் மேற்கு பகுதியில் தயாரிக்கப்பட்டு சோதிக்கப்படுகின்றன. ஃபட்டாஜாங்கின் வடகிழக்கு பகுதியில் அந்த ஆயுதங்களை சாலை வழியாக எடுத்துச் செல்வதற்கான வழிவகைகள் உருவாக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஜூன் 2023 எடுக்கப்பட்ட படம் ஒன்று ஒரு வாகனத்தின் அடிச்சட்டகத்தை காட்டுகிறது. இந்த வாகனம் நாசர், ஷஹீன் 1A, பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பாபர் க்ரூஸ் ஏவுகணை ஆகியவற்றுக்காக உருவாக்கப்பட்ட சாலையில் செல்ல பயன்படுத்தப்படும். ஏவுகணையை நிமிர்த்தி வைத்து ஏவக்கூடிய திறனும் இந்த வாகனத்துக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. அணு விஞ்ஞானிகள் அளித்துள்ள ஆய்வறிக்கையின்படி பாகிஸ்தானிடம் தற்போது அணு ஆயுதம் தாங்கும் திறன் கொண்ட 6 ஏவுகணைகள் உடனடியாக பயன்படுத்தக்கூடியவையாக உள்ளன. இதில் 700 கிலோமீட்டர் வரையிலான குறுகிய தூரம் சென்று தாக்கும் அப்தாலி, கஸ்னவி, ஷஹீன் 1A, நாசர் மற்றும் சுமார் 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வரையிலான நடுத்தர தூர இலக்குகளை தாக்கும் கௌரி, ஷஹீன் ஆகிய ஏவுகணைகள் அடங்கும். இது தவிர 2 அணு ஆயுத திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்புகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதாவது இந்த ஏவுகணையின் மூலம் பாகிஸ்தானின் எல்லையிலிருந்து சுமார் 2500 கிலோமீட்டர் தூரம் வரையிலுள்ள இலக்குகளை மொத்தமாக தாக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021 பாகிஸ்தான் தின அணிவகுப்பில் அப்தாலி, கௌரி, ஷஹீன் 2 மற்றும் அபாபில் தவிர அனைத்து அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணைகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. நாசர், கௌரி, ஷஹீன் 1A ஆகியவற்றுடன் பாபர் 1A, ராட் 2 ஆகியவை 2022 பாகிஸ்தான் தின அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டன. கடந்த 20 சாலையில் பயணிக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான லான்ச்சர்கள் தயாரிப்பில் பெரிய அளவில் வளர்ச்சியும் விரிவாக்கமும் ஏற்பட்டுள்ளது. இந்திய எல்லைக்கு அருகே நிறுவப்பட்டுள்ள 4 அல்லது 5 குறுகிய தூர ஏவுகணைகளான பாபர், கஸ்னவி, ஷஹீன் 1, நாசர் உட்பட பாகிஸ்தான் முழுவதும் 8 முதல் 9 ஏவுகணை தளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் அணு விஞ்ஞானிகளின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உள்பகுதியில் உள்ள ராணுவ தளங்களில் நடுத்தர தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளான ஷஹீன் 2 மற்றும் கௌரி வைக்கப்பட்டுள்ளன. இதுபோல் 3 அல்லது 4 ராணுவ தளங்கள் உள்ளன. அதே சமயம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணைகளுக்கு பாகிஸ்தானிடம் எத்தனை தளங்கள் உள்ளன என்பதை உறுதியாக கூற முடியாது என்று அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட குறைந்தபட்சம் 5 ஏவுகணை தளங்கள் பாகிஸ்தானில் இருப்பதை வணிக செயற்கைக்கோள்களின் படங்கள் காட்டுகின்றன. ஆனால் 2016 பிறகு அந்த ஆயுதங்களின் எண்ணிக்கையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை என்று ஆய்வறிக்கை கூறுகிறது. சரி, இந்த 5 ஏவுகணை தளங்கள் எங்கே உள்ளன? பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள ஹைதராபாத்தில் இருந்து வடக்கே 18 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்திய எல்லையிலிருந்து 145 கிலோமீட்டர் தொலைவிலும் அக்ரோ ராணுவ தளம் அமைந்துள்ளது. இங்கு 6 ஏவுகணை கேரேஜ்கள் உள்ளன. அவை 12 ஏவுகணைகளுக்காக கட்டப்பட்டுள்ளன. இந்த ராணுவ தளத்தின் விரிவாக்கம் 2004 முதல் நடந்து வருகிறது. செயற்கைக்கோள் படங்களில் காணப்படும் வாகனங்களை பகுப்பாய்வு செய்யும் போது சாலை வழியாக ஏவுகணைகளை கொண்டு செல்லும் திறனுடைய 5 அச்சு லான்ச்சர்கள் பாபர் க்ரூஸ் ஏவுகணை ஆயுத அமைப்புக்கானவை என்பதை காட்டுகிறது. பாபரின் க்ரூஸ் ஏவுகணையின் வீச்சு திறன் 450 முதல் 700 கிலோமீட்டர்கள் ஆகும். கடலுக்கடியில் இருந்து ஏவுவதற்கான ஏவுகணையையும் பாகிஸ்தான் தயாரித்து வருகிறது. குஜரன்வாலா ராணுவ தளம் பாகிஸ்தானின் மிகப்பெரிய ராணுவ வளாகமாக உள்ளது. இது பஞ்சாப் மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியில் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது. இந்திய எல்லையிலிருந்து அதன் தூரம் 60 கிலோமீட்டர் ஆகும். செயற்கைக்கோள் படங்களில் காணப்படும் ஏவுகணை லான்ச்சர்கள் அவை குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய நாசர் ஏவுகணைகளுக்கானவை என்பதை காட்டுகின்றன. நாசர் ஏவுகணை 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடியதாக உள்ளது. இச்சி ஏவுகணை தளம் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள சக்கருக்கு மேற்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்திய எல்லையிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள ஏவுகணை தளங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது. அக்ரோவைப் போலவே இங்கும் அணு ஆயுதங்களை சேமித்து வைக்க நிலத்தடி கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன.
செயற்கைக்கோள் படங்களில் காணப்படும் ஏவுகணைகள் இவை அணுவாயுத திறன் கொண்ட கௌரி அல்லது ஷாஹின் 2 ஏவுகணைக்கானவை என்பதை காட்டுகின்றன. சிந்து மாகாணத்தில் உள்ள இந்திய எல்லையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பனோ அகில் ஏவுகணை தளத்தில் லான்ச்சர்களின் கேரேஜுகள் மற்றும் வாள்கள் தெரிகின்றன. இவை பாபர் மற்றும் ஷாஹின் 1 ஏவுகணைகளுக்கானவை என்பதை இந்த படங்கள் காட்டுகின்றன. 1983 மற்றும் 1990 இடையில் பாகிஸ்தான் தனது அணுசக்தி திட்டத்திற்காக கிரானா மலையில் அமைந்துள்ள இந்த பெரிய வளாகத்தை பயன்படுத்தியது. இந்த ஏவுகணை தளம் சாலை வழியாக ஏவுகணைகளை எடுத்துச் சென்று அவற்றை நிமிர்த்தி தாக்கும் வல்லமை பெற்ற 10 கேரேஜுகள் மற்றும் வேறு வகையான 2 கேரேஜுகள் பராமரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது.